வணக்கம் உறவுகளே. பொங்கலுக்கு எல்லாருமே வீடு க்ளீன் பண்ணியிருப்போம். இருந்தாலும் இந்த கரப்பம்பூச்சி, குட்டி குட்டி கரப்பம்பூச்சி இந்த கபோர்டு செல்ஃப்லலாம் வந்து போகிறது ரொம்ப சிரமம். அது வந்து மறுபடியும் வரதா செய்யும். அது வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து ஆல் செலக்ட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போ நம்ம அந்த குட்டி குட்டி பாச்சிகள் வர்றதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த மாதிரி கபோர்டுகள் வந்து லாக்லேயே இருக்கிறதுனால உள்ளே வந்து சின்ன சின்ன முட்டைகள் வச்சு அதில் வந்து அந்த சின்ன சின்ன கரப்பம் பூச்சிகள், அதாவது பாச்சிகள் வந்து வர ஆரம்பிச்சிருது. அதை நம்ம என்ன தான் பண்ணாலும் அதை அழிக்கவே முடியறது இல்லைங்க. பகலில் வந்து கண்ணுக்கு தட்டுப்படலைன்னா கூட நைட் டைமில் பார்த்திங்கன்னா நிறைய வெளியில் அது வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தட்டுப்படுது. இதனால் வந்து நம்மளுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகும், நிறைய பிரச்சனைகள் வரும். நம்ம வச்சுருக்கிற எல்லா பாத்திரங்கள் மேலேயும் அது போய் தான் வரும். நம்ம உணவுப் பொருட்கள் மேலே, வெளியில் வச்சுருக்கிற உணவுப் பொருட்கள் மேலேயும் அது வெளியில் வந்து அது மேலே போயிட்டு தான் வரும். அதனால் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். இதை வந்து வீட்டில் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஃபஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் வச்சு தான் பண்ண போகிறோம். கம்ஃபர்ட்டும் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பும் ரெண்டையும் சேர்த்து ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து ஒரு துணியை வச்சு தொட்டுட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு கபோர்டெல்லாம் தொடங்க. கபோர்டில் வந்து ரொம்ப தண்ணி படக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்கல்லங்க, அதுக்காக சொல்கிறேன். ட்ரை பண்ணிடுங்க. அந்த வாசனை மட்டும் அந்த வந்து கபோர்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த வாசத்துக்கே வந்து அந்த சின்ன சின்ன பாச்சிகள்லாம் வர்றதில்லை. நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேங்க. ஃபுல்லாக கபோர்டு ஃபுல்லாக வந்து அதை வச்சு நல்லா துடைச்சி விட்டுருங்க. கபோர்டில் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா துடைக்காமல் விட்டுறாதீங்க. ஃபுல்லாகவே எல்லா மேலே கீழே எல்லா அந்த ஓரங்கள் எல்லாம் வந்து நல்லா துடைச்சி விட்டுருங்க. எல்லா கபோர்டுமே இந்த மாதிரி துடைச்சி விட்டீங்க அப்படின்னா இந்த பாச்சி தொலைகள் வந்து குறையுதுங்க. அடுத்த டிப், நம்ம டிஷ்யூ பேப்பரை வச்சு தான் செய்ய போகிறோங்க. டிஷ்யூ பேப்பரும் சூடமும் வச்சு செய்ய போகிறோம். இந்த டிஷ்யூ பேப்பரில் வந்து சூடத்தை வந்து உள்ளே வச்சு நல்லா மடிச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சூடத்தை நீங்கள் வந்து உள்ளே அப்படியே வச்சிட்டீங்க அப்படின்னா வந்து அதோடய வாசனை பாத்திரங்கள் எல்லாத்துலேயுமே வரும். நம்மளுக்கு வந்து அது பிடிக்காது. சாப்பிட்றப்ப ஆகட்டும், சமைக்கிறப்போ ஆகட்டும், அந்த சூடத்தோட வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை ஒரு நல்ல லேசான கிளாத்தில் யோ நீங்கள் மடித்து வைக்கும்போது அந்த வாசனை வந்து அது ஃபுல்லாக அந்த கபோர்டு ஃபுல்லாகட்டும் செல்ஃப் ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்கும்போது வந்து அந்த பாச்சிகள் வரவே வராதுங்க. இதுக்கு நீங்கள் வந்து பாச்சிக்கொண்டு கூட யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பாச்சிக்கொண்டு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்மெல் வந்து அந்த பாத்திரங்கள்லாம் வருது. ஆனால் பாச்சிக்கொண்டு போடும்போதும் அந்த பாச்சிகள் வர்றதில்லை, நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஆனால் வந்து பாத்திரங்களில் அந்த வாசனைகள் வருது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து அதை ஃபுல்லாக வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இந்த மாதிரி மெத்தடு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறேங்க. சூடத்தை வந்து அந்த டிஷ்யூ பேப்பரில் வச்சு அதுக்குள்ளே நீங்கள் அந்த கபோர்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓரமாக நீங்கள் அதை வச்சிட்டிங்கனாவே அந்த கபோர்டு ஃபுல்லாக வந்து அந்த வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து அந்த பூச்சிக்கு தொலைகள் எதாகட்டும், கரப்ப பூச்சியாகட்டும், வேற பூச்சிகளுமே வந்து உள்ள வர்றதுக்கு அந்த வாசனையினால வர்றதுக்கு வந்து பயப்படும். அதே மாதிரியே எல்லா கபோர்டுக்குமே அந்த மாதிரி சூடை வச்சு மடித்து வச்சுருக்கேங்க. அதை வந்து எல்லா கபோர்டுக்குள்ளேயுமே நான் வைக்க போகிறேன். நீங்களும் வந்து செல்ஃப் ஆகட்டும் கபோர்டாகட்டும் அதே மாதிரியே வச்சுக்கோங்க. இந்த பிளேட்ஸ் இருக்கிறது இந்த மாதிரி உள்ளே வந்து நம்ம கைவிட முடியாத மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் சிரமப்பட்டு உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து உள்ள கரப்பாம்பூச்சிகள் வராது இந்த வாசனைக்காக. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நம்ம ஏதாவது வாங்கும்போது அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து ஒரு பாக்கெட் கொடுத்துருப்பாங்க. நம்ம அது பார்த்திங்கன்னா சால்ட் மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அதை வந்து உடனே தூக்கி போட்டுருவோம். நானும் அந்த வேலையை தான் பார்த்துட்ருந்தேன். ஆனால் அண்ணி என்னோடய அண்ணி வந்து அதை இந்த மாதிரி செல்ஃபில் கபோர்டில் வைக்கும்போது பூச்சிகள் பிடிக்கிறதில்ல, அந்த குட்டி பாச்சிகள் வர்றதில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், அதுவும் நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதனால தான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா வினிகர் வச்சு செய்கிறதா. வினிகர் விம் அந்த மாதிரி லிக்விட் ஏதாவது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஷாம்பு, கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு மிக்ஸ் பண்ணி அதே மாதிரி கபோர்டெல்லாம் துடைச்சி விட்டுருங்க. அந்த மாதிரி துடைக்கும் போதும் பார்த்திங்கன்னா இந்த பூச்சிகள் எறும்பு எதுவுமே வரதில்லைங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இந்த டிப் எல்லாமே நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க. இந்த டிப்ஸில் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் கொடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.